ரீலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. இந்த கவர்க்குள்ள ஒரு உலகமே இருக்கு. நிறைய வாங்கிட்டேன். ரீலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ப்ரொடியூசர் சதீஷ் சாருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு உதயகுமார் சாரை, செல்வமணி சார் எல்லாம் பேசி பார்த்து, நாசர் சாரு, நானும் உதயகுமார் சார், செல்வமணி சார்ல இப்படி ரவுண்டு கட்டி மணிவண்ணன் சாரை பத்தி ஒரு மேப்பர் பேசுறோம். அதை எல்லாரும் இப்படி எட்டி கேட்குறாங்க. யாருக்குமே சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு ஒன்று. நாங்கள் 4 பேர் மட்டும் பேசி அப்படி சிரித்தோம். இந்த படத்தில் சில உதாரணங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு சினிமா எடுக்கிறதுனா வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் வெற்றியாளர்கள் பூரா கைகோர்த்து பண்ணுறது ஒரு சினிமா இருக்குது, அது ஒரு சினிமா. இன்னொன்று, இந்த மாதிரி சினிமா பண்ணுறதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் வந்து சினிமா பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது வந்து, சார் நான் திருப்பூர் சுப்பிரமணி சார்கிட்ட பேசிட்டேன் சார், சார் மதுரை அன்பு சார்கிட்ட பேசிட்டேன் சார், இப்போ அதே மாதிரி இப்போ கூட என்ன செய்யட்டோன்னா, சார் ஜி தமிழில் நம்ம மச்சான் வேலை செய்கிறார் சார், சார் ஹாட் ஸ்டாரில் சார் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் சார், சார் அவங்கெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்களா சார், ஓடிடியில் பேசிட்டு சார், எங்கே பேசிக்கிறார் சார், அமேசானில் சார், அந்த ஒரு இவர் ஒருத்தர் இருக்கார் சார், அவர் சொல்லிட்டார் சார் படம் ஆரம்பிங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, படம் பார்த்து நீ படம் ஆரம்பித்ததை பார்ப்பார், படம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சினிமா சினிமாவை பற்றி உனக்கு தெரியணும். சதீஷ் சார் வந்து வந்தப்போ நானும் அப்படித்தான் ஒரு புது ப்ரொடியூசர் அப்படின்னா, அப்புறம் சினிமாவில் வந்து அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குறி பார்த்து ஜோசியம் பார்த்து படம் எடுக்க வரக்கூடாது, சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிஸ்னஸில் இருக்கிற பெரிய மாஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்களை வச்சு படம் எடுக்கிறது ஈஸி. ஏன்னா ஒரு சினிமாவுக்கு வந்து இதே தான், கேரகாண்டை கொண்டு வந்து நிறுத்தி கார் அனுப்பிச்சு காலையில் இட்லி வடை பொங்கல் எல்லாம் போட்டது, எல்லா படத்துக்கும் 1000 கோடி செலவு முன்னாலும் அதுதான், 5 கோடி செலவு முன்னாலும் அதுதான். ஆனால் அதுதான் ஈஸி, இது 5 கோடி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உதயகுமார் சார் வந்து இந்த சஞ்சய்ராஜ் 3 நாள் தான் நடிச்சிருப்பேன், நான் லவ் டுடேல 5 கால் ஷீட் தான் நடித்தேன், 5 கால் ஷீட் தான். அது மாதிரி அந்த 5 கால் ஷீட்டில் நடிச்சு எவ்வளோ வரும்னு இந்த படத்தில் பாருங்கள். நீங்கள் படம் வரும்போது பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மோகன் சாரும் சுந்தர் சாரும் ஒரு வாழ்த்துறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா கிருஷ்ணன் பஞ்சு சார் தான் சொல்கிறேன். கிருஷ்ணன் பஞ்சு சாரு, தேவராஜ் மோகன் சாரும் 2 இரட்டையர்கள் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான இரட்டையர்களாக சினிமாவில் இருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்க இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். சுந்தர் சார்கிட்டையும் மோகன் சார்கிட்டையும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நிறையா டைரக்டர் இருக்கிறாங்க, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்ன செல்வமணி சார், ஒரு ஹீரோவுக்கு தகுந்த ஹீரோயிசத்தை தான் வைக்கணும் இல்லையா, அதை தாண்டி வச்சா ரசிக்க மாட்டாங்க. இந்தந்த ஹீரோவுக்கு இது அப்படின்ட்டு இருக்குது, அது இருக்குது இல்லையா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு டைரக்டர் வந்தார், அந்த ஹீரோவே சொந்த படம் எடுக்கிறார். அவர் அந்த டைரக்டர் சிரமத்தில் இருக்கிறாரு, ஹீரோவும் சிரமத்தில் இருக்கிறாரு, ஒரு படம் எடுக்கிறாங்க. எங்கிட்ட வந்து கதை சொன்னாங்க, எனக்கு என் கேரக்டர் பிடிக்கல நடிக்கலான்ட்டு, நான் நடிக்கல, பட் அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவர் பேர் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், இதில் வந்து நீங்கள் ரஜினி சாருக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு ஹீரோயிஸை வச்சுக்கிறீங்க இல்லையா, இதை எப்படி இந்த ஹீரோவை ஏற்றுக்குவாங்க, இந்த ஹீரோவை எப்படி ஏற்றுக்குவாங்க இல்லையா, கையில் சாப்பையை கொடுத்து நான் ஆணையிட்டாள்னு யார் வேணாலும் பாடலாம், பட் தலைவர் பண்ணாதான் ஏற்றுக்குவான் இல்லையா. அது மாதிரி அந்த ஹீரோனுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி ஹீரோயிஸை வச்சு சொன்னா தான் சரிப்பட்டு வரும். இல்லாட்டி வந்து ஒரு டைரக்டர் வந்து அந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்டு, 2வது ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்டு, 3வது ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்டு, ஹீரோயின் யாருன்னா ஸ்கிரிப்டு, காமெடி யாருன்னா ஸ்கிரிப்டு, வில்லன் யாருன்னா ஸ்கிரிப்ட். இப்படி வந்தால்தான் வளர்ந்து வர ஒரு இயக்குனர் தான் ஜெயிக்க முடியும். ஒரு வளர்ந்து வர கதாநாயகனை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பெரிய ஹீரோயிஸ்ட்டு தூக்கி தலையில் வச்சிங்கன்னா அது சிரமம். அதனால் இது அவங்க பண்ணல. அஜ்மல் சார் நீங்கள்லாம் கூட கேர்ஃபுல்லாக இருங்க, நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும், சார் கால் என்டர் ஆச்சு சார், இப்போ பச்சு பெடல் அடித்தாங்க சார் ஃபேனில், புழுதியை கலப்பு சார், டாட்டான் டாட்டான் திரும்ப நீங்கள் சார், நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, ரொம்ப ஆபத்து. கதை கதையை ஹீரோவை வச்சு நகர்ந்து 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 நம்ம பேரரசர் சார் சொன்னார் பாருங்க, அந்த மேன் மகானல்ல கொண்டு போன கூபையெல்லாம் வீசிட்டாங்க, பூரா கூபை வீச தீபாரங்கள்லாம் எடுத்து பார்த்து நம்ம கிட்ட முடிஞ்சு போயிட்டோம் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஹீரோவுக்கு தகுந்த ஹீரோஸ் வைங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் வந்து இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு படத்தில் 1001 எழுதியிருப்பாங்க,
நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே கொடுத்துட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது அப்படின்னு புத்தூர் நடராஜன் கேட்பாரு. வாத்தியார் பேசுவாரு, நமது தேவையே பிறருடைய நன்மைதான். நான் மக்களுக்காக தொண்டு செய்ய பிறந்தவர்கள், நமக்கென்று சேர்க்க வைக்கும் ஆசையை வளர்த்து கொண்டால் பிறருக்காக எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு. வேற அவனாச்சு பேசினேன் என்னாக, இது அவரு பேசினா தேத்துக்குவாங்க. அதே தெய்வ மகன் ஒரு படம், நடிகர் தரம் சிவாஜிசார் வந்து மூணு கேரக்டர்ல பின்னிருப்பாரு. அதுல நாகேஷார் வந்து ஒரு ஜோசியரை வந்து சிவாஜிசார் ஏமாத்துவார். ஏமாத்தினா நாகேஷார் வந்து சிவாஜிசார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன சொல்லுங்க அப்படி ஒன்று சிவாஜிசார் ஒரு நம்பர் சொல்லுவார். உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு கலர் சொல்லுவார். உங்களுக்கு பிடிச்ச பூ அப்படிம்பார். சிவாஜிசார் இப்படி ஸ்டைலாக நடந்து வந்து நடிப்பு அப்படிம்பார். தியேட்டர் அலாரு கிளாஸில் இது வேற யாராச்சும் சொன்னால் எடுத்துக்கோங்க. உனக்கு பிடிச்ச பூ நடிப்பா, பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா. அப்போ இந்த அந்த அந்த டைலாக்கு மக்கள் தலைவர்கள் பேசணும், இந்த டைலாக்கு வந்து நடிகர் தலைவர்கள் பேசணும். அது மாதிரி ஆர்டிஸ்ட் தான் அவங்க வளர்ந்து பெரிய அளவில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு பயங்கரமாக ஒரு ஹீரோ வந்து மாசாக வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கரை பண்ணுறது வேற, ஜென்ரலாக கரை பண்ணுறதுங்கிறது வேற. அதை உணர்ந்து புரிஞ்சு பண்ணுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். வாத்தியார் பாட்டு தான், நாளும் ஒவ்வொரு காலம் நாளும் ஒவ்வொரு பாடம் போரும் காலம் தரும் தரும் பயிற்சின்னு ஒரு பாட்டு வரும். புதுசாக வரவங்ககிட்டையும் நான் சில விஷயத்தை கற்றுக்குவேன். இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எனக்கு வந்து சுட்டு போட்டாலும் வேற மொழி வரதில்லை. நான் தெலுங்குலையும் மலையாளத்துலையும் சைட்லேருந்து சொன்னா தான் ஆன்டி பாண்டாரானாத்த பாண்டாரன்னு சொல்லுவேன். அது எத்தனை வருஷமானாலும் வேற மொழி எனக்கு சரியாக வரமாட்டேங்குது. இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டெக்னிக். அஜ்மல் வந்து சூப்பராக பண்ணார், ரொம்ப கேஷுவல். அதாவது வந்து ஒரு திருக்குறள் எல்லாம் அவர் தான் எழுதின அளவுக்கு ப்ராம்ப்டிங்காக அந்த அந்த லெவல் நடிச்சிருக்காரு. நான் சொன்னேன் அஜ்மல் கிட்ட, அஜ்மல் இது ஒரு டேலண்ட் இருந்துன்னா போதும், நம்ம எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற அவசரத்துக்கு. நீங்கள் ரஷ்யா உக்ரைன் எந்த லேங்குவேஜ் வேணாலும் நடிக்கலாம் அப்படின்னு, இல்லை சார் எனக்கு ரஷ்யா தெரியும் அப்படின்னு. ரஷ்யா தெரியும் எப்படி தெரியும் சார், நான் அங்கே தான் சார் டாக்டருக்கு படித்தேன். நீங்கள் டாக்டரா? அந்த மாதிரி இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஒரு அதுக்கான ஒரு தகுதி தனியான ஒரு திறமை வேணும். அதே மாதிரி தம்பி துஷ்யந்த், நான் அந்த அஜ்மல் துஷ்யந்த் எல்லாம் அண்ணன் அஜ்மல் அவர்களே அண்ணன் துஷ்யந்த் அவர்களேன்னு பேசலான்ட்டு. நான் சின்ன பையன் தான் பாருங்க, இப்போ எங்கே தான் இருக்கிறேன். அது மாதிரி நம்ம உதயகுமார் சார் சொன்னார், துஷ்யந்த் பாக்கிலேயே வந்து நம்ம சின்ன வயசு சிவாஜி சாரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃபீல் தான், அந்த அன்னை இல்லத்துக்கு போனால் என்றைக்குமே யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அந்த அது வந்து அப்போ நம்ம பெரியய்யா அவர்கள் பேசல் கவனித்தேன். நீங்கள் தலைவர் படம் வாத்தியார் படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷாட்டில் வந்து இப்படி டைட்டாக கையை வச்சு அமுக்குவார், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியும். அது மாதிரி அவர் பெரியய்யா பேசல வந்து இப்படி வச்சுருந்தார், பார்த்தா இங்கே ட்ரைசப்ஸ் தெரியுது. பனியனை தாண்டி ஃபுல் கை ஷர்ட்டை தாண்டி ஒரு ட்ரைசப்ஸ் தெரியுதுன்னா அது என்ன ரேஞ்சுக்கு உடம்பு வச்சு இல்லையா, என்ன என்ன நடக்குது டெய்லி புஷ்அப்ஸ் செட்டில். அது வந்து நாங்கள் அந்த காலத்தில் தலைவர் படத்தில் அதுதான், அப்படி சும்மா ஒரு அப்படி தொழிலாளி படத்தில் வந்து புக்கு படிச்சிருப்பார், அப்படி கையை ஊனி வச்சிருப்பார், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரிய கொசு கடிச்சிருக்க சும்மா அப்படி அடிப்பார். ஆனால் எங்கே மிஸ் ஆகிடக்கூடாது பாருங்களேன் ட்ரைசப்ஸு பைசப்ஸுங்க மாதிரி. அது மாதிரி நான் அவர் பார்த்தேன், ட்ரைசப்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காரு. அப்படி ஒரு காவல்துறையை பற்றி சொன்னார் பாருங்க, எவ்வளோ பெருமையாக அந்த ஸ்காட்லாண்டி. அதுக்கப்புறம் அப்போ நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம், ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அறிஞர் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது வந்து, இது ஏற்கனவே இந்த தம்பி ஸ்ரீமான் எப்படின்னா நடித்த படத்துக்காக எல்லாம் சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் வழியில் என்ன மாதிரி வந்து ப்ரீவியூ வாசல் செம ஆக்டிங் பண்ணிட்டு தனியாக காதல வந்து ஒன்றும் தேராதுன்னு படம் சும்மா மற்றவன் தப்பாக நினச்சிக்கூடாதுங்கிறக்கா சொன்னேன் அப்படின்ட்டுவார். ஆனால் நேற்று ஹைதராபாத்தில் பார்த்தோன்னா பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டார் ஸ்ரீமான். அப்போ உங்களை நம்பி சொல்லிக்கிறேன் ஸ்ரீமன் உண்மை. அது மாதிரி வந்து ஹரிசார்கிட்ட ஒர்க் பண்ணினாலே என்னமோ சுந்தர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார். நான் ஹரிசார் கூட ஒரு படம் பண்ணிக்கிறேன், ஒன்றுமேல ஒரு க்ளோஸ்அப் பார்த்து இருக்க நாங்கள் ஸ்பேஸ் கேமராமேன் சார், ஒரு க்ளோஸ்அப் தானே சார் வைக்க போகிறோம். எதுக்கு சார் ஹரிசார் இப்படி வரட்டும் அர்த்தமா? அங்க பழகி பழகி சுந்தர் வந்து ரொம்ப காம, சார் இங்க வாங்க சார் இப்படி நல்லுங்க சார், டென்ஷன்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாரு.
விவசாயி வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நம்ம கேமராமேன் சார் ஒர்க்கு, பாடல் எழுதுனவங்க எல்லாம் தம்பி ராமையா சார் வந்து, அவருக்கு மட்டும் தொப்பி எங்கெங்கேயோ புதுசு புதுசாக கிடைக்கிறாங்க. இல்லை தலைவரே, இது என்ன இது டெக்னிக் கலரே நல்லா இருக்கு. நம்ம ராம் சார் அவர்கள், அவர் துறைமறைவில் இருந்தவங்க, தம்பி நம்ம அன்பு தம்பி விஜய்க்கு பின்னாடி இருந்தவர், அது கரெக்டாக அவங்க சொல்ல அப்படி இருந்தவர் இன்னைக்கு முன்னால் வந்து நின்று இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதனால் வந்து சினிமாவில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து இறங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அறகுறையாக வந்து இறங்கிடாதீங்க. நம்மளுக்கு இங்கே இங்கே அவங்களும் தெரியும், அங்கே இவங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் பேசிட்டு, திருச்சியில் பேசிட்டு, ஜியில் பேசிக்கிற, ஹாட் ஸ்டாரில் பேசிக்கிற, ஓடிடியில் பேசிக்கிற, பேசுறது தானே ஃபோன் பண்ணி ஹலோ எப்படி இருக்கிறீங்கன்னா அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஸோ கண்டென்ட் நல்லா இருக்கணும், ட்ரெய்லரு டீசரும் நல்லா இருந்தால் உள்ளே வருவாங்க ஆள். பாப்புலர் ஹீரோ மாஸ் ஹீரோ இருந்தால் வருவாங்க, இல்லாட்டி வந்து டீசர் நல்லா இருந்தால் தான் வருவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து லவ் டுடே, அதனுடைய ட்ரெய்லர் நல்லா இருந்ததுனால தான் வந்தாங்க. சரக்கு இருந்ததுன்னா பிக்கப் ஆயிருக்கு. இப்போ டாடா படம் வந்து பாருங்க, பிரமாதமாக இருக்குங்கிறாங்க. அயலின்னு ஒரு வெப்சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து உள்ள கண்டென்ட் இருந்தால் டெஃபினட்டாக ஜெயிச்சிடல, அது டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்கும். அவங்க உழைச்சி வந்த இடம் அப்படிப்பட்ட இடம், சுந்தர் சாரும் மோகன் சாரும். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.